அன்பு வணக்கம். இன்றைய தின சிந்தனை கதையில் வாய்ப்புகள் நம் வாழ்க்கைக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரையை துடைக்கக்கூடிய வேலைக்கு ஒரு இளைஞன் ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். அந்த நிறுவனத்திலிருந்து அழைப்பு கடிதம் வந்தது. அந்த அழைப்பு கடிதத்தை எடுத்துக்கொண்டு இளைஞன் அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்திற்கு செல்கிறான். அங்கே அந்த இளைஞனை தரையை துடைக்க சொல்கிறார்கள். நன்றாக அந்த இளைஞன் தரையை துடைக்கிறான். பிறகு அவனிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கு அவன் பதில்களை கூறுகிறான். பின்பு அவனிடம் தொடர்பு கொள்வதற்காக இமெயில் முகவரி கேட்கிறார்கள். அந்த இளைஞன் தன்னிடம் இமெயிலும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது, எனக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த அதிகாரிகள், ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை செய்ய வந்திருக்க, உனக்கு இமெயில் இல்லையா, அதனால் உனக்கு என்ன கிடையாது, இங்கே வேலை கிடையாது என்று அந்த இளைஞனை அனுப்பிடுறாங்க. தனக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தோடு அந்த இளைஞன் வெளியில் வர்றான். வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கணம் யோசித்து தன்னுக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தன்னிடம் ஒரு 200 ரூபாய் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வெங்காயத்தை வாங்கி அந்த வெங்காயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு சென்று வெங்காயம் வெங்காயம் என்று கூவி வெங்காயத்தை விற்கிறான். அதிலிருந்து ஒரு நிகர லாபத்தை பெறுகிறான். அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு சென்று வெங்காயத்தை வாங்குகிறான். இவ்வாறாக வெங்காயத்தை வாங்கி விற்பதாக அவனுடைய தொழிலானது மாறுகிறது. இவ்வாறு வருடங்கள் கடந்து செல்லும்போது பின்னர் காலத்திலே ஒரு மிகப்பெரிய வெங்காய வியாபாரியாக மாறுகிறான். எல்லாரும் மதிப்புக்கத்தக்க வகையிலே ஒரு மிகப்பெரிய வெங்காய வியாபாரியாக, நல்ல ஒரு தொழிலதிபராக மாறிய அவரை ஒரு வங்கி ஊழியர் சந்திப்பதற்காக செல்கிறார். ஒரு வங்கி கணக்கை தொடங்குவதற்காக அப்போது அந்த வெங்காய வியாபாரியிடம் அவருடைய தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். பிறகு தொடர்பு கொள்வதற்காக இமெயில் முகவரியை கேட்கிறார். அப்போது அந்த வெங்காய வியாபாரி சொல்கிறார், என்னிடம் இமெயிலும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது, எனக்கு இமெயில் முகவரிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வங்கி ஊழியர், என்ன இப்படி சொல்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் இமெயில் முகவரி கூட இல்லாமல் மிகப்பெரிய ஆளாக மாறி இருக்கீங்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, உங்கள்கிட்ட மட்டும் இமெயில் இருந்துச்சு அப்படின்னா இன்னாராக நீங்கள் எங்கேயே போயிருப்பீங்களே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதற்கு அந்த வெங்காய வியாபாரி சொல்கிறாரு, நல்ல காலங்க, என்கிட்ட இமெயில் முகவரி இல்லை, இருந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரையை துடைக்க வேலையை பார்த்துருந்துருப்பேன், என்னக்கிட்டையும் அந்த இமெயில் முகவரி இல்லைங்கிற காரணத்தினால தான் நான் வேலை கிடைக்காமல் நான் வெளில வந்தேன், என்னுடைய வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்பட்டது, அந்த வாய்ப்புகள் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் வந்து வருத்தமாக இல்லாமல் வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சேன், அதற்கு பிறகு தான் மிகப்பெரிய வெங்காய வியாபாரியாக மாறி உங்கள் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதேமாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய வாய்ப்புகள் விலகி போகும். அந்த விலகி போகக்கூடிய வாய்ப்புகளை கண்டு நம்ம மனம் தளரக்கூடாது. நம் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சிந்தனை கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம கல்வியமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் புதிதாக பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் பல வீடியோக்களை இணைந்திருங்கள் கல்வியமது உடன்.